ஸோ ஹலோ காய்ஸ், இது உங்கள் எக்ஸ்ப்ளோரர் சிட்டிசன் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அவதார் மூவி ரிவ்யூக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன தியேட்டருக்கு போக போகிறோம் நான் முன்னாடி காமிச்சிட்றேன், சொல்லிடுறேன். ஓகே பாய். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து வந்துவிட்டோம். இப்போ நம்ம கோகுலம் சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ இங்கே எக்ஸ்பென்சஸில் காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒரு பாப்கார்னோட 90 ருபீஸு, மெகா வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டிங்கன்னா அன்லிமிட்டட் தான். பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம அவதார் மூவி எப்போன்னு பார்க்கலாம். படம் 7 மணிக்கு நம்ம ஷோ, 7:15. ஓகே பார்க்கலாம். இருங்க இருங்க, கேமரா கொஞ்சம் அடிக்கடிக்கிது ஆகுது. ஓகே இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அவதாரோட போஸ்டர் நம்ம காமிக்கிறேன், செம்மையாக இருக்குது. படம் கொஞ்சம் லேட்டாக தான் விட்ருக்காங்க, நம்ம கொஞ்சம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்திருக்கோம். ஓகே படம் பார்க்கலாம். ஸோ பாருங்க காய்ஸ், நம்ம அவதார் மூவி தான் வந்திருக்கோம். 7 மணி ஷோ தான், கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு டைம் ஒரு 4:00 ஆகுதா, 5:00, 6:00, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. பார்த்துடலாம். படத்துக்கு போகும்போது நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். நான் சொன்ன சர்ப்ரைஸான பிளேஸ் இந்த வீடியோவில் கிடையாது, இந்த அடுத்த வீடியோவில். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். பாய். ஸோ காய்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம், நம்ம படத்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ காய்ஸ், இதுதான் கோகுலம் சினிமாஸ். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுக்கு தான், இந்த படத்துக்கு தான் போக போகிறோம். பாருங்கலாம், இதுதான். ஸோ இப்போ படத்துக்குள்ளே தான் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம் தான் வந்தோம், ஏன்னா வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, கேமராவில் பேட்டரியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து உள்ளே போகலான்னு இருக்கோம். அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படத்துக்கு போகலாம். அவதார் ரிவ்யூஸ் நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து கொடுக்குறேன், ஆனால் படம் மட்டும் நான் போட மாட்டேன். ஓகே பாய். ஸோ இப்போ தியேட்டருக்குள்ளே வந்துட்டு செம்ம சுழின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே பாய், பார்க்கலாம். 1 hour later. ஸோ காய்ஸ், இப்போ நான் ரிவ்யூ கொடுக்குற கிளிப் எடுக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா 13 வருஷமாக எடுத்த படம், செம்ம ப்ராஃபிட்டு, வேறு லெவலில் இருந்தது படம். பார்த்து ஒரு சின்ன இது கூட சொல்ல முடியாது. நான் மற்ற இதெல்லாம் பார்த்து சொல்லலை. இந்த ஜேம்ஸ் கேமரான் வந்து 13 வருஷமாக கஷ்டப்பட்டு டைரக்ட் பண்ணி, அதுவும் வந்து படத்தை பார்த்திங்கன்னா நார்மலாக எடுக்கலை, அண்டர் த வாட்டர் அவராக தனியாக கேமரா வர உருவாக்கி அதில் படம் எடுத்திருக்காரு. இதில் ஜேம்ஸ் கேமரான், ஸ்டீஃபன் இ அண்ட் ரிக்கன் ஜான்ஸ் ஆஃப் யூஸ், இவங்கெல்லாம் நிறைய பேர் 20th century studio வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1.101 USD/billion, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்த ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 78.1% இந்தியா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8/10 கொடுக்கலாம் அதுக்கு. நார்மலாக 8/10 தான் கொடுப்பாங்க, நான் 10 out of 10 தான் கொடுப்பேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் செம்மையாக இருந்தது, ஆக்ஷன் சீன்ஸ். அதேமாதிரி வந்து அந்த கடலில் 3D வர போனதில்ல, அந்த கடல் சீன்ஸ்லாம் அப்படியே ப்ளூ கலரில் தெரிஞ்சுது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் போன கிளிப்ஸில் போட்டிருந்தேன். படம் வந்து நல்லா ஃபுல்லாகலாம் போட முடியாது காய்ஸ், காப்பிரைட்ஸ் விழுந்துடும். அதனால் நான் 2-3 கிளிப்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, 2-3 கிளிப்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். பார்த்து சந்தோஷப்படுங்க. நீங்களும் படத்துக்கு போய்ட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து சொல்லுங்கள். Okay guys, bye. We can see in the next video.
பாய். ஓ, அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது, 61 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர முடியும், நீங்கள் நினச்சிங்கன்னா கொண்டு வர முடியும். ஒரு 1K வந்தால் போதும் எனக்கு, 1K வந்து நான் அப்போ யாருக்கிட்டே சொல்லியிருந்தேன். 5 members நான் சூஸ் பண்ணுவேன், 5 members சூஸ் பண்ணி அவங்களோட அப்போ நான் வந்து அவங்களுக்கு 5 gift அமுச்சு விடுவேன். எதுவுமே நார்மலான கிஃப்ட்ஸாகவே இருக்காது, இல்லை எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் 1K மட்டும் கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் செய்கிறேன். ஓகே, பாய் 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 See you.